ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி அருகே கைக்கொள்வார் மடத்தைச் சேர்ந்த நாகநாதன் 15 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறார். இவர் செயற்கை உரத்திற்கு மாறாக இயற்கை உரத்தை பயன்படுத்தலாம் என்று யோசனை செய்து ஆட்டுக்கழிவு மற்றும் வேப்பம் கொட்டையை அரைத்து அதிலிருந்து வேப்ப எண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்டு கிடைக்கும் வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு உள்ளிட்டவற்றை பெரிய அளவிலான டிரம்மில் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கின்றார். அதன் பின்னர் ஆட்டுக்கழிவு புழுக்கையை இயந்திரத்தின் மூலம் அரைத்து பொடியாக்கிய பிறகு வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கை ஊற வைத்து அந்த தண்ணீரை தெளித்து இயற்கை முறையில் உரம் தயார் செய்து தனது விவசாய பணிக்கு பயன்படுத்தி வந்துள்ளார். இயற்கை உரத்தை பயன்படுத்தி நாகநாதன் விவசாய பணியில் ஈடுபட்ட போது அதிக அளவிலான மகசூல் கிடைத்ததை அடுத்து உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுக்கும் இயற்கை உரத்தை தயார் செய்து கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். தற்போது ISI தரச்சான்று பெற்று இயற்கை முறையில் உரங்களை உற்பத்தி செய்து 1 கிலோ 20 ரூபாய் என்ற விலையில் உள்ளூர் மற்றும் வெளியூர் விவசாயிகளுக்கு உரத்தை விற்பனை செய்து வருகின்றார். இங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து செயற்கை உரங்கள் போட்டுதான் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா கடலை, எள்ளு, மிளகா, நெல், தென்னை இது மாதிரி காய்கறிகள் எல்லாமே போட்டுட்டு இருந்தேன் சார். போட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் எனக்கா ஒரு ஆர்வம் வந்துச்சு, ஏன் நம்ம வந்து செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரமா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் இயற்கை உரம் ஏன் தேவைக்காக நான் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தேன். உற்பத்தி பண்ணி கொஞ்சமாக போட ஆரம்பிச்சு எனக்கு நல்ல மகசூல் இருந்துச்சு, அந்த பொருளும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. அது நானே உணர்ந்தேன். அப்புறம் எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா, சரி ஏன் இதை நம்ம தொழிலாக பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷினில் வாங்கி போட்டு எல்லாம் உற்பத்தி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நண்பர்களெலாம் கொடுத்தேன். அவங்க எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இதை வாங்கி போட்டால் மண் மலட்டுத்தன்மை இல்லாமல் மண்ணுக்கு உயிரோட்டம் கிடைக்கும், அது மாதிரி காய்கறிகளுக்கு உயிரோட்டம் கிடைக்கும், அதை சாப்பிட்ற நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் அதாவது சத்து மிக்க உணவு, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் உருவாகும். நல்லா இருக்குது சார், நல்லா போயிட்டுருக்கு சார், நல்லா இருக்குது.